வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. நம்ம எப்போவுமே நம்மளை முழுமைப்படுத்துகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு யோசித்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம ஹாப்பியாக இருக்கும். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 24 மணி நேரம் இருக்குன்னா ஒரு சிலர் ஒர்க் அவுட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காலையில் வாக்கிங் போகணும், ஈவினிங் ஜாகிங் போகணும், ஜூம் ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லை ஏரோபிக் பண்ணணும்ன்ட்டு அவங்களோட ஃபிட்னஸ்க்கு ரொம்ப கேர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி விதவிதமாக சமைச்சு சாப்பிடணும், அந்த டிஷ் செஞ்சு சாப்பிடணும், புதுசாக ஏதாவது வேறு கண்ட்ரியில் உள்ள டிஷ் ட்ரை பண்ணணும், புதுசாக ஏதாவது சாப்பாடை புதுசு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் நண்பர்கள்கிட்ட மனசு விட்டு பேசணும், ஃப்ரெண்ட்ஸோடு ஏதாவது ஒரு புதுசான இடத்த போய் சுற்றி பார்க்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக உட்காந்து விடிய விடிய உட்காந்து கதை பேசணும், இந்த மாதிரி ஆசைகள் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்து ஒரு நாள் ரொம்ப ஹாப்பியாக எப்போ இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு பாட்டு கேட்டாலே பிடிக்காது, ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்லியாக யார்ட்டையும் பேசக்கூட பிடிக்காது, ஒரு சிலருக்கு சொத்தை சேர்த்து வைக்க பிடிக்கும், ஒரு சிலருக்கு எங்கேயாவது யாருக்காவது உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும். ஏன்னா ஒரு மனுஷனை முழுமைப்படுத்துறது, அவனை ஒரு கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறது அந்த மனுஷனுக்கு பிடிச்ச இந்த மாதிரி செயல்கள் தான். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பிடிக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஹாப்பினஸை தேடி அப்போ தான் நம்ம ஓட முடியும். அதனால் உங்கள் ஹாப்பினஸ் எதில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க, அப்போ தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். யோசிங்க. தேங்க்யூ.